என்னுடைய பேர் தாய்மானவன். வாலிபால் கோச்சாக இருக்கேன். நான் வந்து டிப்ளமோ இன் வாலிபால் முடிச்சிருக்கேன் சாயில். நான் வந்து ஈகல் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து நான் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறேன். நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 20 வருஷமாக வந்து நாங்கள் கோச்சிங் ஃபீல்டில் வாலிபால் கோச்சிங் கொடுத்துட்ருக்குறோம் பசங்களுக்கு. அதில் நிறையா பசங்க வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னலு, அதில் ஒரு சில பேர்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் விளையாடிருக்காங்க. அதில் இப்போ அதில் சில பேர் தான் இங்கே வந்து உட்கார வச்சுருக்கேன் பக்கத்தில். பேர் வந்து ரீஹான். இவங்க வந்துட்டு இப்போ சிபிஎஸ்சி நேஷனல்ஸ் வந்து குவார்டர் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க இங்கே சிபிஎஸ்சி நேஷனல்ஸ். வம்சி இவர் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 17 கேட்டகரி அமிர்தசருக்கு போயிருந்தார். அதில் வின்னர்ஸ் பண்ணி வந்தாங்க அண்டர் 17. இப்போ தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா 2020 கொரோனாக்கு முன்னாடி வந்து சிபிஎஸ்சி நேஷனல்ஸில் வந்து அண்டர் 17 கேட்டகரியில் ரன்னர்ஸ் பண்ணாங்க சிபிஎஸ்சி நேஷனல்ஸில். ப்ளஸ் வந்து தமிழ்நாடு டீமுக்கும் ஆடிருக்காங்க. யுவராஜ் இப்போ அப்கமிங் பிளேயர் இப்போ அண்டர் 14 இப்போ நெக்ஸ்ட்டு வர மினி செலெக்ஷன்ஸ்க்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறான். ப்ளஸ்ஸு அட் ப்ரெசன்ட்லி பிளேடு சிபிஎஸ்சி நேஷனல்ஸ் குவார்டர் ஃபைனலிஸ்ட்டு. மாரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடியவரும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளஸ் 2 படிச்சுட்டு. இவர் வந்துட்டு அண்டர் 19 கேட்டகரியில் வந்துட்டு நேஷனல்ஸ் கோல்டு பண்ணியிருக்காரு அண்டர் 19 கேட்டகரியில். ப்ளஸ் ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாரி பாய்ஸ் ஸ்கூலில் தான் படிக்கிறான். பாரி பாய்ஸ் ஸ்கூலில் அதாவது எஸ்சிஎஃப்ஐ வந்து டிவிஷன் ஜோன் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கான். ப்ளஸ்ஸு லாஸ்ட் 4 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி இவங்க நிறைய பசங்க இருக்காங்க. இப்போ எல்லாம் காலேஜுக்கு போயிட்டாங்க எல்லோரும். எங்களுடைய நோக்கம் வந்துட்டு முழுக்க வந்து நாங்கள் வாலிபால் டெவலப் பண்ணுறது தான் எங்களுடைய நோக்கம். வாலிபால் வந்து எங்கள் ஒசூரில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 நேஷனல்ஸ் விளையாடிருக்கேன் நான் படிக்கிற காலத்தில். அதை பார்த்தீங்கன்னா சப் ஜூனியர் நேஷனல்ஸு, ஜூனியர் நேஷனல்ஸ் ரெண்டு வாங்கியிருக்கேன். அப்படி யூத் நேஷனல்ஸு, அப்படி எஸ்ஜிஎஃப்ஐ நேஷனல்ஸு, யூனிவர்சிட்டி விளையாட்டு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி விளையாடி ஆல் யூனிவர்சிட்டி வின் பண்ணியிருக்கோம். அது முடித்த பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் என்ஏஎஸ், அதாவது கோச்சிங்க்கான ஒரு கோர்ஸை வந்து முடிச்சுட்டு வந்தேன். 1 இயர் கோர்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் போய் முடிச்சுட்டு வந்தேன். இப்போ வந்து இந்த நான் படித்த ஸ்கூல் ஆர்வி பாய்ஸ் ஸ்கூல், அந்த பசங்களுக்கு வந்து நான் என்னுடைய சர்வீஸ் ஓரியன்டாக நான் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கு. ப்ளஸ்ஸு இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அத்வைத் இன்டர்நேஷ்னல் அகாடமின்ட்டு ஒரு ஸ்கூல் நாங்கள் இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டு 3 இயர்ஸாக வந்து நாங்கள் வந்து கிளஸ்டர் வந்து வின் பண்ணிட்டுருக்கோம். லாஸ்ட்டு 2 இயர்ஸாக கிளஸ்டர் வின் பண்ணிட்டுருக்கோம். கிளஸ்டர்னா ஒரு சவுத் ஜோன் லெவலில் சவுத் ஜோன்னு வச்சுங்க. கிளஸ்டர் பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, அந்தமான் நிக்கோபார் இருக்கிற எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற டீம் தான் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க, கிளஸ்டர் 6. அதில் வந்து நாங்கள் 2 வருஷம் வின் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த விளையாட்டு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எங்களோட நோக்கம் வந்து ஒரு இந்த விளையாட்டு மூலமாக படிப்புக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு மூலமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் நல்ல நல்ல காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பசங்க. எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கூட தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் படிச்சுருக்கானுங்க, பெஸ்ட்டு காலேஜில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையும் படிச்சுருக்காங்க. லயலா காலேஜ் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சத்யபாமா இப்படின்னு பனிமலர் பனிமலை இப்போ இன்ஜினியர்ஷிப் ஒரு பையன் படிச்சுட்ருக்கேன். அது மாதிரி அந்த 20 வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இது மூலமாக நிறைய பசங்க ப்ரொமோட் ஆகியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் இது வரைக்கும் யாரும் செலக்ட் ஆகலை. ஏன்னா எல்லாமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாஃப்ட்வேர் கம்பெனி இந்த மாதிரி தான் போயிட்டு, எல்லாமே நல்ல இன்ஃபோசிஸு, விப்ரோ இந்த மாதிரி கம்பெனி தான் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க பசங்க எல்லாமே. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு செலக்ஷன் இங்கே ஒசூர்லேருந்து நாங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற போது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா டீமும் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்குது நிறையா. வெல்டு இப்போ சிட்டிலேருந்து கோயம்புத்தூர் இருக்குது, எல்லா சென்னை அந்த மாதிரி திருச்சி இவங்கெல்லாம் வந்து வாலிபாலில் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. ஆனால் அதுலேயும் போயிட்டு நாங்கள் வந்து ஒரு 12 பேரில் ஒரு ஆளாக செலக்ட் ஆகிறோம் அப்படின்ற போது நாங்கள் ரொம்ப அதாவது எல்லாமே கஷ்டப்பட்டு தான் நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் அங்கே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதாங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வந்து ஒசூர் டீமை வந்து நாங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 1 ஆஃப் த பெஸ்ட் டீம்ன்ற மாதிரி நாங்கள் ப்ரொமோட் பண்ணி வச்சுருக்கிறோம். ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். மேபி வருங்காலத்தில் இல்லை நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் உருவாகிறதுக்கு நிறைய நாங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு
ரெண்டு பசங்க வந்து இந்தியா விளையாட்டாங்க. இந்தியா விளையாடி ஒரு ஏசியன் சாம்பியன்ஷிப்பில் வந்து செவன்த் பிளேஸ் பண்ணி ஈஸ் ஷீ இஸ் த மைண்ட் மெயின் ரோல் ஆஃப் த டீம். அந்த மாதிரி இன்றைக்கி ஒசூர்லேருந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவர் பேர் வந்து தங்கவேலுன்ட்டு, அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து வாலிபால் வந்து அவரும் ஒசூர் தான், ஒசூரில் தான் பிறந்தார் வளர்ந்தார். அவர் ஆர்பிஎஸ்எஸ் தான் படித்தார். சரி நம்ம ஒசூருக்கு எதாவது பண்ணணும்னு அவர் தான் ஆரம்பித்து வச்ச இந்த ஒரு இது. இப்போ வந்து நானும் என் தம்பியும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வந்து எவ்வளோ அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை வந்து மெயின் 70% ஆஃப் த எய்ம் வந்துட்டு எங்களை கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் எங்களோட நோக்கம். இன்றைக்கி அது இது மூலமாக அந்த பசங்க வந்து நெக்ஸ்ட் லெவலில் படிக்க போகிறாங்க. இந்த விளையாட்டு மூலமாக நெக்ஸ்ட் லெவலில் படிக்க போகிறாங்க. ஆக்சுவலாக ஈகல் ஸ்போர்ட்ஸ் கிளப் உருவான விதம் பார்த்திங்கன்னா 1966 என்னுடைய தந்தை தங்கவேலு அப்படி அவர் அண்ணன் முருகன் என்ற ரெண்டு பேர் சேர்ந்து வந்து அவங்க ஆர்வி பாய்ஸ் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து விளையாடுறதுக்கோசம் இந்த கிளப்பை வந்து உருவாச்சு. அதுக்கப்புறம் 66 வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு அது ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் எல்லாம் விளையாட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க லைஃப் செட்டில் ஆகிட்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் போயிட்டாங்க ஒருத்தரும் போனது. அதுக்கப்புறம் என்னுடைய தந்தை வந்துட்டு அப்போத்துலேருந்து இந்த கிளப்பை வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அசோசியேஷன் அதாவது எவ்ரி இயர் ரெனியூல் பண்ணிகிட்டே வந்துருந்தார். ரெனியூல் பண்ணி வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்த பிறகு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 95 எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாரு அப்போது வாலிபாலு. அப்போத்துலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அப்போ வந்து நாங்கள் வந்து நிறைய நேஷனல்ஸ் இது மூலமாக கிளப்பு மூலமாக நிறைய நேஷனல்ஸ்லாம் நாங்கள் விளையாடணும். விளையாண்ட பிறகு இன்றைக்கி வந்து அந்த கிளப்பை வந்து அப்பா இல்லை இன்றைக்கி என்னுடைய தந்தை வந்து 2016 காலமானார். அது தொடர்ந்து நாங்கள் இது வந்து நாங்கள் ஃபாலோ இது இந்த டைப் இந்த கிளப்பை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணம். அது இல்லாமல் இது சர்வீஸ் ஓரியண்டட் கிளப்புன்றதுனால நாங்கள் எங்களோட லைஃப்பை வந்து இந்த கிளப்புக்கோசம் நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். நானும் என் தம்பியும் நானும் என் தம்பின்றதோட என்ன அது பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அது பின்னாடி. ஆனால் இப்போ லைவாக தெரிஞ்சிட்டு நான் என் தம்பியும் தெரிஞ்சிட்ருக்கிறோம். என் பேர் தமிழரசன். நான் வந்துட்டு ஆர்வி கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். நான் வந்துட்டு ரொம்ப மொபைல் அடிக்ட் ஆகிட்ருந்தேன். அப்புறம் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன், இது தூங்க மாட்டேன், மொபைல் பிடிச்சிட்ருப்பேன். எப்போ நான் இந்த கிளப்புக்கு வந்தனோ எங்கள் கோச் வந்துட்டு ப்ராக்டிஸ் படிப்பு அப்படின்றது தான் இதாச்சு. அதுலேருந்து நான் வந்துட்டு மொபைல் இன்னொன்றது வந்துட்டு அவாய்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஒழுங்காக செஞ்சு என் பொசிஷன் வந்துட்டு லிப்ரோ. நான் வந்துட்டு 3 ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் 6th to 9th வரைக்கும். இப்போ நான் 9th படிச்சுட்ருக்கிறேன். 9th வந்துட்டு நான் அத்வைத் இன்டர்நேஷ்னல் அகாடமி ஸ்கூலில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். வாலிபால் மூலமா தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அங்கேருந்து வந்துட்டு நாங்கள் Cluster 6 சவுத் ஜோனில் வந்துட்டு வின்னர்ஸ் பண்ணோம். சிவகங்கையில் நடந்துச்சு. அதுலேருந்து இப்போ நாங்கள் நேஷ்னல்ஸ் மூவ் பண்ணோம். அது வந்துட்டு வாரணாசியில் நடந்துச்சு. வாரணாசியில் வந்துட்டு பூல் மேட்ச் வின்னர் ஆனோம். அதில் வந்துட்டு இந்த காஜிப்பூர் அப்புறம் MS பப்ளிக் ஸ்கூல் அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. நாங்கள் பூல் வின்னர் ஆனோம். அதுக்கப்புறம் குவார்ட்டர் ஃபைனலில் லூஸ் பண்ணிட்டோம். அதாவது சிபிஎஸ்சி நேஷனல்ஸ் வந்து வாரணாசியில் நடந்துச்சுங்க. அதாவது 2-3 வரைக்கும் சாரி 3-5 வரைக்கும் அதில் வந்து குவார்டர் ஃபைனல் அதாவது பூல் வின்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே 4 விளையாடணும். ஒன்று வந்து BSFஓட விளையாடணும், BSF. ரெண்டாவது வந்து ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் கர்நாடகா பெங்களூர். மூணாவது வந்து MH பப்ளிக் ஸ்கூல் நொய்டா. 4 வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் இது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த இது மூலம் வின் பண்ணி ஸ்கூல் வின்னர்ஸ் ஆகி ஃபைனல்ஸ் வந்து நாங்கள் மகாத்மா ஜோதிராவ் காஜிப்பூர் டிஸ்ட்ரிக்ட் யூபி உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டு அந்த டீமோட நாங்கள் விளையாடினோம். என்ன ஆகிடுச்சுன்னா அது ஹோம் டீம்ன்றதுனால பசங்க வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து 25-21 ஃபஸ்ட் செட்டும் செகண்ட் செட் வந்து 25-22 லூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக விளையாடி இந்த 5 அடுத்த கம்பேக் ஆனானுங்க பசங்க. 3rd வந்து 25-23 நாம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் 4th பார்த்திங்கன்னா 25-14 நாம் எடுக்கிறோம் கம்பேக்கு. 5th பிகாஸ் ஆஃப் ஆடியன்ஸ் சப்போர்ட்டு, பிகாஸ் ஆஃப் ஆடியன்ஸ் சப்போர்ட்டோடு விளையாடுற போது பசங்க கொஞ்சம் ஃபியர் ஆகானுங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் லூஸ் பண்ணானுங்க. ஸ்டார்டிங் அதாவது 15 மேட்ச் அது. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா அவன் வந்து 8 நாம் வந்து 2-8 மேட்ச் அப்படியே போயிட்டே இருக்கும்போது கடைசியில் பார்த்திங்கன்னா அவன் கேம் பாயிண்ட்டை வந்து நிற்கிறான், 14 வந்து நிற்கிறான். நாங்கள் வந்து 7 இருந்தோம். 7 ஒரு பாயிண்ட்டாக
நாங்கள் மெதுவாக பிடிச்சிட்டு ஒரு ஒரு பாயிண்ட் நாங்கள் பிடிச்சி 13 வரைக்கும் வந்தோம். லாஸ்டில் பை அன்லக்கியாக நாங்கள் வந்து அந்த மேட்சை லூஸ் பண்ணாங்க. பட்டு பசங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணானுங்க, அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணானுங்க. இது எதுவும் பிரச்சனை. பட் அந்த மேட்ச் தான் வந்து ஃபைனல் மேட்ச். எல்லாருமே ஆஃப் சீட்டிலிருந்து பிடிச்சி எல்லாம் சொன்ன விஷயம், இந்த மேட்ச் தான் ஃபைனல் மேட்ச் மாதிரி இருந்துச்சுன்ட்டு அது ஒரு பெருமைப்படுத்தினாங்க நம்ம பசங்க.